வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவி அப்ளிகேஷன்ஸ்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒர்க்கிங்லேருந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனை பற்றி இவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ஸில் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நேவி ஸ்டாப் பண்ணியிருக்கிற அந்த முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேவி அப்ளிகேஷன் மூலமாக மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக மாதத்துக்கு 15,000-15,000 மேலேயே வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கவும் வந்து செஞ்சுருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நான் லாஸ்ட் மந்த் என்னோட ஃப்ரெண்டு ஒரு 2-3 பேரை ரெஃபர் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு லோனும் அப்ரூவல் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுமே என்னோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆகலை, எதனால் வந்து இந்த ரிவார்ட்ஸ் வந்து எனக்கு கிரெடிட்டட் ஆகலை, கொஞ்சம் இதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேவி அப்ளிகேஷனோட ஆஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தேன், இது மாதிரி எனக்கு வந்து லாஸ்ட்டாக 1 மந்த்துக்கு வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ரெஃபரல் ரிவார்ட்ஸுமே வந்து கிடைக்கல, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுதான் இந்த மெயிலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ணுற அந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை வந்து நவம்பர் 11, 2023 நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேவி அப்ளிகேஷன்ஸில் வந்து கொடுக்கல. நேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் எங்கேயுமே அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இந்த ஆடை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஃபர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நானும் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கும் வந்து ரெஃபரல் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ரீப்ளேயில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் தான் இது, நவம்பர் 11, 2023 இவங்க வந்துட்டு ரெஃபரல் ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், இதில் மூலமாக நாங்கள் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கல, ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ரெஃபரல் ஏர்னிங்கை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நவம்பர் டிசம்பர் இந்த டிசம்பரில் வந்துட்டு ஏதாவது ரெஃபரல் ஏர்னிங் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து நவம்பர் வரைக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ரெஃபரல் ஏர்னிங்குமே வந்து வரல. ஸோ அதுக்கப்புறமா இவரும் வந்து கேட்டிருந்தாரு, அவருக்கும் அதே பிரச்சனை இருந்ததுனால நான் கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க வந்து ரெஃபரல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து எனபிள் வந்து பண்ணலாம், பட் இவங்க வந்து ஆடை வந்து ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ரெஃபர் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான், இது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண நினச்ச அந்த இன்ஃபர்மேஷன். உங்களில் யாருக்கும் வந்துட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் ரெஃபர் பண்ணி ஏதாவது அமௌண்ட் வந்திருந்தா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.